ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து காஞ்சி மடத்துக்கு 65 வயசு முதியவரும் அவரோட மனைவியும் வந்திருந்தா. பெரியவா கிட்ட அந்த மூதாட்டி, "பெரியவா, எங்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் டெல்லியில் வேலை பார்க்குறான், சின்னவன் கான்பூரில் நல்ல வேலையில் இருக்கான். மாட்டு பொண்களும் குழந்தைகளும் எங்கள் கிட்டே ரொம்ப பாசமாக இருக்கா. எங்களையும் அவள் அங்கே வர சொல்லி கூப்பிட்டாலும் இவர் பிடிவாதம் பிடிக்கிறார். கோபக்காரரான இவருக்கு முன்னாடி நான் சுமங்கலியாக போய் சேர்ந்துடணும். இவரும் எந்த கஷ்டமும் பட்டுடக்கூடாது" அப்படின்னு சொன்னான். விஷயம் கேட்ட காஞ்சி பெரியவா, "நீ போயிட்டா இந்த கோபக்காரரை யார் பார்த்துப்பா?" அப்படின்னு கேட்டார். மௌனமாக நின்ற ரெண்டு பேர்கிட்டையும், "ஒத்துமையாக இருங்கோ" அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து வழி அனுப்பினார். ரெண்டு பேரும் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனான். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் முதியவர் பிள்ளைகளோட ஊருக்கு போய் தங்கறதுக்கு சம்மதம் கொடுத்தார். அதன்படி டெல்லியில் இருக்கிற மூத்த பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போனான். மருமகள், பேரன், பேத்திகள் கிட்ட பாச மழையில் பொழுது இனிமையாக போச்சு. 6 மாதம் ஆயிடுத்து. ஒரு நாள் முதியவரோட மனைவிக்கு கடுமையான நெஞ்சுவலி, மருத்துவமனைக்கு போகிற வழியிலேயே உயிர் பிரிஞ்சிடுத்து. அந்த நாள் ஏகாதசியாக இருந்தது. நண்பர்கள் உறவினர்களுக்கு தகவல் சொன்னால் மனைவியை பிரிஞ்ச சோகத்தில் அந்த முதியவரும் கவலையில் உட்கார்ந்துருந்தார். என்ன ஆச்சரியம், மறுநாள் துவாதசி, கார்த்தால முதியவரும் போய் சேர்ந்துட்டார். கடமைகள் எல்லாம் முறையாக நடத்தப்பட்டன. 2 ஆண்டு கழித்து மூத்த மகன் காஞ்சிபுரம் மடத்துக்கு பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். அப்போ பெரியவா, "உன் அம்மாவோட ஆசை நிறைவேறிடுத்து. இறப்பில் கூட பிரியலை. ஏகாதசி அன்னைக்கு போனாவோ, மறுநாளான துவாதசி அன்னைக்கு கோபக்காரரான உன் அப்பாவையும் அழைச்சிட்டு போயிட்டா. பிதுர்கடமையை விடாமல் செஞ்சுட்டு வா. உனக்கு ஆசீர்வாதம் எப்பவும் அவள் பண்ணிட்டுருப்பா" அப்படின்னார். ஏகாதசி அன்னைக்கு அம்மாவும் துவாதசி அன்னைக்கு அப்பாவும் காலமான விஷயம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஆச்சரியமாக இருந்தது மூத்த மகனுக்கு. முக்காலமும் அறிஞ்ச ஞானியாச்சே, அவருக்கு தெரியாமையாக இருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிண்டு அவரோட திருவடியில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். பெரியவாளை நம்பினா எந்த காலத்திலையும் கைவிட மாட்டார். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.